இப்போ பாருங்க, இது அந்த மீன் வந்து செதில் எல்லாம் கிளீன் பண்ணி தான் கடையில் தருவினா. நான் வந்து மேலால் இருக்கிற இந்த செதில மட்டும் இந்த முள்ளை மட்டும் வெட்டிட்டு இந்த வாழையும் வெட்டிட்டு இதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ண போறேன். பொடிக்கிறது இப்போ நான் கிளீன் பண்ண மீன் எல்லாம் கழுவி வச்சிருக்கேன். இதை பொரிக்கிறதுக்கு திரட்ட போகிறேன். அதுக்கு முதல்ல பாதி தேசிப்பி விட்டால் மீன் வந்து கரையாமல் வரும். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், அது உங்களுக்கு கேரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டு போடலாம். கொஞ்சம் கரம் மசாலா தூள், எல்லாம் இந்த கலவை எல்லா பக்கமும் மீனில் பார்க்குற மாதிரி நல்லா பிளட்டிடும். இதையும் நாங்கள் ஒரு 30-20 நிமிஷம் நல்லா ஊற விடுவோம். அப்போ தான் இந்த உப்பு உரைப்பெல்லாம் மீனில் ஊறி மீன் பொரியல் வந்து நல்லா டேஸ்டாக இருக்கு. ஓகே, 20-30 நிமிஷம் ஆகட்டும். நாங்கள் இதை அப்படி இந்த மீனை பொரிக்க போகிறோம். ஏற்கனவே பிரட்டி வச்ச மீன் சட்டி வச்சாச்சு. எண்ணெய் விடுவான், மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் விடுவான். ஓகே, அவ்வளோ பானம். எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும், எண்ணெய் சூடாக இல்லை. பொறிச்சுட்டு போடுறதுக்கு ரெடி பண்ணுவோம். ரெண்டு ரெண்டு அடுத்து போடுவோம். உங்களுக்கு நிறையா தெரியும், இது பொறிஞ்ச உடனே மற்ற பக்கம் மாற்றி போட்டுட்டு பொறியில் வைக்க வேண்டியா. எப்படியும் ஒரு 10-15 நிமிஷம் ஆகும் பொறி கேட்டேன். இப்போ நாங்கள் மேல் பக்கத்தை திருப்பி திருப்பி போட்டாச்சு. இது நல்லா பொடி கேட்டோம், பொறிஞ்சோடனே திறக்கலாம்.